இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக ஆதார் மூலமாக நம்மளோட ரைட் டு ப்ரைவேசி, அதாவது ஒரு தனி நபரோட தனிப்பட்ட தகவல்கள் படிக்கப்படுகிறதா அப்படின்றத பற்றியும், நம்மளோட ரைட் டு ப்ரைவேசி அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இல்லையா அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஆதார் கேஸ்ன்னு பாப்புலராக சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலான கேஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டஸ்வாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டஸ்வாமி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர், ஜஸ்டிஸாக இருந்தவர், அவர் தான் புட்டசாமின்றவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆதார் இனிஷியேட்டிவ்க்கு அகைன்ஸ்டாக, அந்த ஆதார் பில்லுக்கு அகைன்ஸ்டாக கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்றது தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆதார் எப்படி உருவாகுது அப்படின்ற தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ 2006 அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிலோ பாவர்ட்டி லைனில் இருந்தக்கூடிய அந்த மக்களுக்காக ஒரு ஆதார்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அவங்களுக்கு நிறைய சப்சிடிஸ் சலுகைகள் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆதாரோட இனிஷியேட்டிவை எடுக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க 2009 யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் கமிஷனை செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கமிஷன் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளடக்கி இருக்கணும் அப்படின்றத ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஃப்ரேம் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதன் பிறகு 2010 சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ இதுதான் இந்த ஆதார் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரீஃபான ஹிஸ்ட்ரி. அதன் பிறகு இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு பிளானிங் கமிஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்க என்னென்ன தகவல்கள்லாம் ஆதாரில் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபரோட டெமோகிராஃபிக் டேட்டா, அவர் எந்த அட்ரஸில் வாழ்கிறாரு, அவரோட பேர் என்ன அப்படின்ற விஷயங்களும், அவரோட பயோமெட்ரிக் விஷயங்கள் அதாவது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழியோட அந்த ஸ்கேன்ஸ் அண்டு நம்மளோட தம் இம்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு தனி நபரோட ரைட் டு ப்ரைவேசியாக பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டஸ்வாமி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. மேலும் ஆதார் ஆக்டுக்கு அகேன்ஸ்டாகவும் இவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் டு ப்ரைவேசி எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கீழே வருதுன்ற விஷயத்த தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆதார் கேஸோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்றதை பார்த்தலாம். அதாவது 2017 முன்னாடி வர பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரைவேசின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கீழேயே வர கிடையாதுங்க. ஸோ அது எப்படி வரலன்னா நமக்கு 2 கேஸ் இருக்குங்க. என்ன கேஸ்னா எம்பி ஷர்மா வெர்சஸ் சதீஷ் சந்திரா அப்படின்ற கேஸ். சதீஷ் சந்திரா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் டெல்லி. ஸோ அந்த கேஸில் அது 1954 நடக்குது. அது 8 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு வழங்கிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ப்ரைவேசின்றது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இந்தியாவையே இயக்குது. அதுக்கு கீழே தான் ஒரு காமன் சிட்டிசன்லேருந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரையும் செயல்பட்டுட்டு இருக்காங்க. அதன் மீறி யாரும் செயல்பட முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே வீடியோவில். ஸோ அது அந்த ரைட் டு ப்ரைவேசின்ற விஷயம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ரைட் டு ப்ரைவேசியை கான்ஸ்டியூஷன் கீழே இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணுறாங்க. மேலும் 1964 இன்னொரு கேஸ் காரக் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா 6 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ப்ரைவேசின்றது கான்ஸ்டியூஷன் கீழேயே வரல, அதனால் நீங்கள் ரைட் டு ப்ரைவேசியை ஒரு ரைட்டாக ஃபண்டமெண்டல் ரைட்டாக கிளைம் பண்ண முடியாது, அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணுறாங்க 6 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு. ஸோ இது 2017 இந்த புட்டஸ்வாமி கேஎஸ் புட்டஸ்வாமி கேஸில் தான் ரைட் டு ப்ரைவேசின்றது ஒரு இன்ஹரண்ட் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 என்ற விஷயத்தையே சொல்கிறாங்கங்க ஜட்ஜஸ். ஸோ இப்போ 8 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஸோ அந்த 8 நீதிபதிகளிலிருந்து உயர் அடுத்த ஒரு 9 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு வழங்கினாதான், ஒரு தீர்ப்பு வழங்கினாதான் அது செல்லுபடியானதாக ஆகும் இந்த ரைட் டு ப்ரைவேசி ஃபண்டமெண்டல் ரைட்டு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கீழே இந்த கேஸ் போகுது ரைட் டு ப்ரைவசி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி 8 பெஞ்ச் ஜட்ஜி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணியிருக்காங்க ரைட் டு ப்ரைவசின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டை கீழே வராது. ஸோ எங்களால் இது அந்த தீர்ப்பை மீறி செயல்பட முடியாது, நாங்கள் வேணால் ஹையர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 9 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வுக்கு இந்த கேஸை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரெஃபர் பண்ணும்போது 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ப்ரைவசின்றது ஆர்டிகல் 21 கீழே இன்ஹரண்ட் பார்ட், அதாவது இட் இஸ் அன் இன்ட்ரென்சிக் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படின்றாங்க. ஸோ ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா ரொம்ப
சின்னதாக இருக்கும், பட் அதுக்குள்ளே இம்ப்ளைடாக நிறைய விஷயம் இருக்குது. ரைட் டு ஹெல்த்தாக இருக்கட்டும், ரைட் டு டிக்னிட்டியாக இருக்கட்டும், ரைட் டு ரீப்ரடக்டிவ் ஹெல்த்தாக இருக்கட்டும், ரீப்ரடக்டிவ் சாய்ஸஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்த்திங்கன்னா Article 21 கீழே தான் வரும். அது பேசிக்காக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே இந்த ரைட் டு ப்ரைவேசின்ற விஷயம் உள்ளடங்குதுன்னு சொல்லிட்டு இந்த புட்டசாமி கேஸில் தான் 2017 9 நீதிபதிகள் கொண்டு ஒரு அமர்வு ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆதார் கேஸ்க்குள்ளே போவோம். ஸோ இப்போ ரைட் டு ப்ரைவசிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டு கீழே வந்துருச்சுங்க. ஸோ இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், நம்மளோட கண்ணோட ஸ்கேன், தென் நம்மளோட டேட் ஆஃப் பர்த், நம்மளோட நேமு, நம்ம ஃபாதர் நேமு, நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஆதார் கார்டில் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இது ஒரு ரைட் டு ப்ரைவசி, ஒரு தனி நபரோட தகவல்களை பறிக்கிற மாதிரி இல்லையா, இது ரைட் டு ப்ரைவசிக்கு வைலேட்டிவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ் அந்த ஜஸ்டிஸ் வந்து புட்டசுவாமி வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட்டில். இதோட தீர்ப்பு 2018 வருதுங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதோட ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணுறாங்க. எந்த மெஜாரிட்டினா 4:1 மெஜாரிட்டியில் ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, 4 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தை தெரிவிக்கிறாங்க, 1 நீதிபதி மட்டும் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறாரு. 4:1 ரேஷியோ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம ஆதார் கார்டுக்காக நம்மளோட விஷயங்களை கொடுக்கும்போதே, அதாவது ஒரு கன்சென்ட் வேணும்னு சொல்லணும் இல்லையா, இப்போ யாரோ ஒருத்தர் என்னமோ கேட்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லிட முடியாது. இப்போ ஆதார் கார்டுக்காக கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இப்போது ஒரு ஆஃபர் இருக்கும், ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும், அப்போ தான் ஒரு அக்ரிமெண்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டில் படிப்போம். அதே மாதிரி ஒருத்தர் நம்மக்கிட்ட தகவலை கேட்கும்போது, அந்த தனிப்பட்ட நபர் அவரோட தகவலை தெரிவிக்கும் போது அந்த இடத்துல கன்சென்ட்டை தெரிவிச்சிட்டாரு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போவே அவரோட தகவலை தெரிவிக்கும் போதே இந்த ஆதார் கார்டுக்கு எந்த ஒரு ரைட் டு ப்ரைவசியோட பாதிப்பும் வரலை அப்படின்றத மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸ் தெளிவுபடுத்துகிறாங்க. மேலும் இந்த ஆதார் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2016 ஒரு சட்டமாக இயற்றப்படுது. ஸோ அந்த சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் டார்கெட் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் சப்சிடிஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் 2016. இதுதான் அந்த ஆக்டோட டீட்டெயில்டு நேம். ஸோ இந்த ஆக்டு சேலஞ்ச் பண்ணியும் புட்டசுவாமி போகிறாரு. இந்த ஆக்டு எந்த ஒரு ரைட் டு ப்ரைவசியும் பாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 நீதிபதிகள் ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணுறாங்க. 1 நீதிபதி மட்டும் மாறுபட்ட கருத்தை முன்வைக்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டோட லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜரே தப்பு அப்படின்றாரு. எப்படி சொல்கிறாருன்னா, இந்த ஒரு ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி பில்க்கு கீழே ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு, தென் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு, தென் இது ஒரு சட்டமாக இயற்றியிருக்கு, இதுக்கும் மணி பில்க்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாரு. ஸோ இது இதனால் அவர் வந்து இது வந்து இந்த ஆதார் ஆக்டு ஃப்ராட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு நீதிபதி மட்டும் மாறுபட்ட கருத்தை தெரிவித்தா அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகாது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ப்ரொபோர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:1 ரேஷியோ. ஸோ அந்த 4 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தை தெரிவிக்கிறாங்க என்னன்னா, இந்த ஆதார் ஆக்ட் செல்லுபடி ஆகும் அப்படின்றத. ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, ஒரு தனிப்பட்ட நபரோட தகவல்கள் அந்த ஆதார் விஷயங்கள் மூலமாக பறிக்கப்படலை அப்படின்றத மேலும் தெளிவுபடுத்துகிறாங்க. எப்படின்னா, இப்போ அது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இந்த தகவல்களை எல்லாம் சேகரிக்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது ஒரு ஆதார் கார்டு உருவாக்கியாச்சுங்க ஒருத்தருக்காக. மேலும் இன்னொரு இதோட டூப்ளிகேஷன் பண்ணணும்னு நினச்சா அவரோட பயோமெட்ரிக், அந்த முதல் ஆதார் கார்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த பயோமெட்ரிக் தகவல்கள் இல்லாமல் இன்னொரு டூப்ளிகேஷன் பண்ண முடியாது அப்படின்றதையும் ஜட்ஜஸ் தெளிவுபடுத்துகிறாங்க. இதன் மூலமாக ரைட் டு ப்ரைவசியும் பாதிக்கப்படல, ஆதார் ஆக்டுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, அன்கான்ஸ்டியூஷனல் கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாங்க. மேலும் சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும், அந்த ஆதார் ஆக்டுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு வைலேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீக்கிடுறாங்க ஜட்ஜஸ். ஸோ இதுதான் இந்த ஆதார் கேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்ச கண்டென்ட். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன்ஸ் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொரோனா பேரிடர் காலம், எல்லோரும் முகக்கவசம் அணிங்க, ஊரடங்கை பின்பற்றி எல்லோரும் வீட்லேயே இருங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி. மேலும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன்.